வணக்கம் ஸோ இன்றைக்கி சண்டே எல்லோரும் ஜாலியாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து சண்டேனால ஒரு பட்டுக்கு போகணும். அது என்ன பண்ணேம்மா, கமலாசர் போனேன், சீதாராமன் ராமம். ஓகே, ஸோ பணம் பார்த்தேனே ஆர்டிஸ்ட் பட்டம், ஆர்டிஸ்ட்க்கு பட்டம் போனோம். ஓகே, இவர் துர்கா சல்மான் வந்துருச்சுருக்காரு, மின்னா மின்னா மின்னான்னு டாக்குன்னு வச்சுருக்காரு. அவங்க அவங்க ஹீரோயின். ஓகே, அவன் துர்கா சல்மான் ஹீரோ. தென் ராசிகனா, தென் பிரகாஷ் ராஜ் சார், கௌதம் மேனன் சார், தென் கௌதம் மேனன் சார், சச்சின் கிரேக்கர். இவர் வந்து மாற்றான பட்டில் சூரியோட அப்பாவும் வச்சுருப்பாரு, இவன் வச்சுருக்காரு. தென் அதர் கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பட்டோ டேட் வந்து அனுராகப்படி. ஓகே, மியூசிக் வந்து விஷால் சந்திரசேகர். ஸோ இந்த பட்டோட கதையை பற்றி பார்ப்போம். கதை என்ன கேட்டோடனே ஒரு ஒரு பாகிஸ்தான் மாதிரி காமிங்க. அங்கே இருக்க ஒரு டேரிஸ் வந்து, அந்த டேரிஸ் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணலாம், காஷ்மீரில் வந்து கலவரத்தை உண்டாக்கணும், ஜாதி கலவரம் உண்டாகணும், நம்ம பிளான் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து இது வந்து இவர் துர்கா சல்மான் வந்து அவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. ஏன்னா எடுத்தோடனே அந்த டேரிஸ் மாதிரிலாம் காமிப்பான். ஸோ இவர் வந்து பிளான் பண்ணுவார் துர்கா சல்மான். ஸோ துர்கா சல்மான் வந்து ஒரு அவர் இன்டெலிஜென்ஸினே செம்மையாக இருக்கும். ஒரு ஐஸ் போட்டியாக நடக்காத மாதிரி அந்த மாதிரிலாம் நடப்பார். ஓகே, ஸோ துர்கா சல்மான் வந்து ஆர்மி ஆஃபீஸர், அவருக்கு வந்து யாரும் கிடையாது. ஓகே, அவர் வந்து சிங்கிள் மேன். ஓகே, அவர் வந்து ஆர்மியில் வந்து ஒரு சாரி அந்த சீன் நல்லாயிருக்குங்க. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீப்புள் வந்து ஒருத்தன் எல்லா வீட்லையும் தீய வைப்பான். ஓகே, ஆர்மி ஆஃபீஸர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டூடெண்ட்ஸை சுட்டுட்டாங்க, சின்ன சுடலாம் சுட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்மி இந்தியன் ஆர்மி மேலே தப்பாக இருப்பாங்க. ஸோ இந்தியன் ஆர்மி. ஸோ அந்த சீனில் வந்து துர்கா சல்மான் வந்து அப்படியே காப்பாற்றுவானுங்க, அப்படியே உண்மை ஆர்மி மேலே ஆர்மினா நல்லது பண்ணிச்சுன்னு ஒரு ப்ரூவ் பண்ணுவார். ஸோ அந்த சீன் நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இவருக்கு வந்து இல்லாட்ட அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணதுனால இவருக்கு ஆர்மியில் நல்ல பேர் வந்துச்சு, ஒரு லெஃப்டினன்ட் போஸ்ட் வந்துச்சு இந்த துர்கா சல்மானுக்கு. ஓகே, அவர் பேர் வந்து ராம்னு வச்சுருவாங்க. ஓகே, அந்த ராமுக்கு நல்ல இது வந்துச்சு, லெஃப்டினன்ட் போஸ்ட், நல்ல பேர் கிடச்சி ஆர்மியில் நல்ல இது இருக்குது. ஓகே, ஸோ இதனால வந்து அவருக்கு வந்து ஆல் இந்தியா ஏரியாவிலேருந்து ஒருத்தங்க இன்டர்வியூ பண்ணும்போது அவர் சொல்லுவார், எனக்கு யாரும் இல்லை. ஸோ அப்பமா இல்லாட்டா எல்லாம் எழுதி போடுவாங்க, இங்கே இந்த அந்த ஏரியாவை கேட்டுட்டு என்ன இவ்வளோ நல்லவராக இருக்காரு, இவரு என் அண்ணாவை ஏற்றுக்கிறேன், தம்பியாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி லெட்டர் இதெல்லாம் போடுவாங்க. ஸோ இது இந்த லெட்டர் மூலயமா ஒரு சீதா மகாலட்சுமின்னு அந்த கேரக்டர் மின்னால் தாக்கூர். ஓகே, அவங்க வந்து அந்த லெட்டர் எழுதுவாங்க. ஸோ நீங்கள் எனக்கு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஒரு லவ் மெசேஜ்லாம் எழுதுவாங்க. ஸோ இதை பார்த்து துர்கா சல்மான் வந்து எப்படி வந்து ஹீரோயினை வந்து தேடி போகிறார். ஸோ அந்த கதையெல்லாம் எழுதிப்பாங்க, ஹைதராபாத் மேஜிக் ஷோ இருக்குது, அதெல்லாம் எப்படி மீட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கே ட்ரெயினில் இருக்கும், அந்த சீன் காமெடியாக இருக்கும். டிடிஆர் வந்து குழப்பி விடுவார், எனக்கு இந்த பேசஞ்சர் நேம் வேணும் சொல்லிட்டு டிடிஆரும் தருவார், இவரும் தருவார். ஸோ கடைசியாக தேடி மீட் பண்ணி எப்படி லவ் பண்ணுறாரு, எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு, எப்படி வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த சீதா மகாலட்சுமின்னு சில பேர், ஆனால் அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நூர்ஜஹான் பிரின்சஸ். ஸோ அவங்க நானிக்கே பிரின்சஸ். அது வந்து இந்த ஹீரோவுக்கு தெரியாது, துர்கா சல்மானுக்கு தெரியாது. ஸோ லவ் பண்ணும் போது சீதானா கூப்பிடுவாங்க, அந்த ஒரிஜினல் பேரே தெரியாது. ஸோ கடைசியில் இதாங்க ஃபஸ்ட் ஹாஃப் நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சேன். வரவேன்னு போனால் மூவி பாடுறது இண்டஸ்ட்ரி இருக்காது, நீங்கள் ரெண்டு பேர் பண்ணுவோம். ஓகே, அந்த ஷார்ட்டாக சொன்னீங்க ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஹீரோ வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து லக்ஷ்மியா கணவன் தாத்தனா சச்சின் கிரேக்கர், அவருக்கும் இந்த ராமுக்கும் சீதாக்கும் என்ன சம்பந்தம். ஓகே, அது வந்து லக்ஷ்மிகா வந்து அவள் வந்து பாகிஸ்தான்லேருந்து வருவாள், நான் வந்து பாகிஸ்தான் சப்போர்ட்டாக இருப்பாள். ஓகே, ஃபஸ்ட் ஹாஃபில் ஓகே அவள் வந்து
அவள் தாத்தா வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாள், இதை வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு சீராதான்னு. ஸோ அந்த லெட்டர் கொடுத்துருக்காங்க லக்ஷ்மியாக்க. நான் ஒன்று அவர் ஃப்ரெண்டும் போவார், யார் அப்பா நீங்கள் எங்கேயாவது தேடி போவார். ஸோ அப்போனா கண்டுபிடிப்பாங்க ராம் யார் சீதா யார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அவங்க ராமோட பையனவங்க சீதாவோட பையனவங்கன்னா தேர்ந்தே கேட்டீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் மாதிரி வரும். ஸோ செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ணுன்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த சீதா வந்து கிளைமாஸில் காமிப்பாங்க. ஸோ சீதா நினச்சிருப்பாங்க ராமனும் பாகிஸ்தான் ஜெயிலாம் இருக்காங்க, பாகிஸ்தான் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ ராம் பாகிஸ்தான் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ அவர் ஃப்ரெண்டு தப்பு பண்ணதுக்கு இந்த துல்கர் சல்மான் ராம் இருக்காங்கல்ல துல்கர் சல்மான், அவர் மேலே தப்பு பண்ணிடும். இவர் தான் எல்லாம் பண்ணா நாட்டுக்கு இதான் பண்ணார் சொல்லிட்டு அந்த உண்மை வந்து கடைசியில் எப்படி சீதா அந்த லெட்டரை வந்து எப்படி அந்த 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 சீதா ரமாலட்சுமிக்கு எப்படி கடையுது எப்படிலாம் உண்மை தெரியுது. கடைசியாக அந்த ராமுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு அவர் இருக்காரா இல்லையா, ஜெயிலே இருக்காரா, பாகிஸ்தான்லேருந்து வெளில வந்துட்டாரா இல்லையானா கதை. கடைசியில் அவர் என்ன ஆச்சு எப்படி எப்படி தெரிய வந்தனா கதை. இந்த லக்ஷ்மியா கண்ணா யார் எப்படி வந்து காப்பாற்றினா எப்படி வந்து இது பண்ணான் யார் இவன் அந்த மாதிரி கதைனா இந்த படத்தோட கதை. ஸோ இதாங்க நீங்கள் தேடலுமே பார்த்தா அவங்களுக்கே இருக்கீங்க, நானும் பாதி கதை சொல்லிட்டேன் அவனா. ஸோ ஃபைனலாக அவருக்கு அவார்ட் தருவார், அவர் ஹீரோ வந்து இருக்க மாட்டார் ஜெயிலில் பனிஷ்மெண்ட் வார். ஸோ கடைசியாக இவர் வந்து குற்றவாளி இல்லை நல்லவர் சொல்லிட்டு அவார் கவர்மெண்ட் வந்து அவார்ட் வந்து செலவினம் இருக்கும். அதாங்க கதை. ஸோ இதாங்க கதை. ஸோ இந்த பாட்டோட வந்து எடிட்டிங் சூப்பராக இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது, அந்த ஹீரோ ஹீரோயின் சீன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 1960s காலத்தில் செட்ஸெல்லாம் போட்டு எடுத்தாங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஃபோனு எல்லாமே சூப்பராக இருக்குது, துர்கா சல்மான் சார் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஸோ ஓவராலாக அந்த மூவி இஸ் வெரி குட் அண்ட் எக்ஸன், எல்லாருமே பார்க்க வேண்டிய போனோம். ஸோ இது வந்து மிஸ் பண்ணுறாங்க நீங்கள் சூப்பராக இருக்குது. தென் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து சொன்னேன்னா இந்த பாட்டோட ஸ்டோரி ஸ்கிரிப்ட், ஸ்டோரி வந்து நல்லாயிருக்கு, ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கு, கேரக்டர்ஸ் ரோல் நல்லாயிருக்கு. தென் செகண்ட் வந்து இந்த பாட்டோட மெயின் வில்லனே தெரியாமல் இருக்குது. ஸோ வில்லன் யார், சைலண்டான வில்லனாக இருக்குது. ஆனால் இந்த பாட்டில் வில்லன் சொல்லியவொன்னே யாருமே இல்லை, ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கடைசியெல்லாம் தெரியும் ரெண்டாவது ஆர்மி ஆஃபீஸர் தப்புன்னுவார், அவரை தப்புன்ட்டு வெளில விட்டுட்டு இவன் இந்த துர்கா சர்மா மேலே பை போட்டு அவரை குற்றவாளி ஆக்கி அவரையும் தூக்கில் தூங்கிடுவார். அப்புறமானால் தெரியும், அப்புறமானா இந்த அவரோட ஃப்ரெண்டு வந்து அவரே சுட்டு கொண்டு வர, அவர் ஃப்ரெண்டோட மனதில் போயிடுவார். அப்போனா தெரியும் செகண்ட் ஹாஃபில் பணம் போட தெரியும். ஸோ இந்த படத்தோட அண்டர் பிளஸ்ன் என்ன, லாஸ்ட் பிளஸ்ன் என்ன, இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே சினிமோட்டோகிராஃபி வெரி வெரி குட்டாக இருக்குங்க. ஸோ மைனஸ்ன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா மைனஸ்னால் அடிக்கடி இதை பாட்டு வந்துருக்கு செகண்ட் ஹாஃப், அதான் கொஞ்சம் மைனஸாக இருக்குது. கொஞ்சம் கேப் விட்டு வந்தால் போகணும், இங்கே விட்டா பிரிஞ்சால் ஒரு பாட்டு, அவன் ஆர்மி வாருக்கு போனால் ஒரு பாட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ டோட்டலி இந்த மூவி இஸ் வெரி குட் டு வாட்ச், அனதர் பிளாக் பாஸ்டர் ஆஃப் துர்கா சல்மான் மூவி. ஸோ ஆஃப்டர் கண்ணும் கண்ணும் கொள்ளையிட்டால் ஸோ இதுவும் நல்லா இருக்குது, நல்ல நல்ல மூவி. ஸோ எல்லோரும் போய் இந்த மூவியை போய் வாட்ச் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமா டாபிக் ஸ்பீச் பை பிரானேஷ் வைத்தியநாத் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.